ஹரஹர சங்கர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஒரு குளத்துக்கு நாலு பக்கமும் படிக்கட்டுகள் இருக்க மாதிரி கடவுளை அடையிறதுக்கு பல மார்க்கங்கள் ஏற்பட்டிருக்கு எந்த படிக்கட்டு வழியாக போனாலும் நம்மளால் குளத்து நீர் அடைஞ்சு நம்மளோட தாகத்தை தனிச்சிக்க முடியும் அந்த மாதிரி எந்த மதத்து வழியாகவும் கடவுளோட பெரும் கருணைக்கு பாத்திரமாகி நம்மளோட கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நாம் தப்பிச்சுக்க முடியும் மதம் எதுவாக இருந்தால் என்ன கடவுள் ஒன்று தான் அவர் மேலே நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையும் ஒன்று தான் நம்பினவாளை அந்த கடவுளோ இல்லை அவரோட பிரதிநிதியாக இந்த பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கிற மகான்களோ கைவிடுறதே இல்லை தன் மேலே நம்பிக்கை வச்ச வேறு ஒரு மதத்தை சேர்ந்த பக்தருக்கு நம்மளோட கருணாமூர்த்தி அருள் பாலித்த அதிசயத்தை இப்போ பார்க்கலாம் எண்பதுகளோட தொடக்கத்தில் இந்த சம்பவம் நடந்துருக்கு அப்போது காஞ்சிபுரத்தில் திரு தாமஸ்னு ஒத்தர் காவல்துறை கண்காணிப்பாளராக வேலை பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு மகா பெரிவாக்கிட்ட தனி ஈடுபாடு மரியாதை பக்தி எல்லாமே இருந்தது அதனால் அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் அவருக்கு ஒரு சோதனை வந்தது பத்தாவது படிச்சுட்டு இருந்த அவரோட புள்ள பொது தேர்வில் தோல்வி அடைஞ்சதுனால மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான் காவல்துறையோட உயர் அதிகாரிங்கிறதுனால இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் வச்சு பிள்ளைய தேடி இருந்தார் தாமஸ் ஒரு பக்கம் கடமையும் இன்னொரு பக்கம் புள்ள பாசமும் அவரை வாட்டி எடுத்தது பல மாதங்களாகியும் பையனை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல பையன் வீட்டை விட்டு போனதுலேருந்து அவரோட மனைவி மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்பட்டு படுத்த படிக்கையாயிட்டார் பிள்ளைய தேடுற அத்தனை முயற்சிகளும் தோற்று போன நிலையில் மனசு நொந்து போன அவர் கடைசி முயற்சியாக மகா தரிசனம் பண்ணி அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்க நினைச்சார் மடத்துக்கு போனார் அவரால் மகா தனியா தனியாக பார்த்து தன்னோட விஷயத்தை சொல்ல முடியல ஏன்னா அன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டம் தன்னோட பதவியை காமிச்சு முன்னாடி போக விரும்பாத அவர் பக்தர்களோட வரிசையில் தானும் நின்னுட்ருந்தார் பெரியவா கிட்ட எப்படி நாசூக்கா விஷயத்தை சொல்லணுங்கிறத பல தடவை மனசுக்குள்ளே ஒத்திகை பார்த்துட்டு இருந்தார் இவரோட முறை வந்தது இவரை பேச விடாமல் மகா பெரியவா என்னப்பா எப்படி இருக்க இன்றைக்கி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆரம்பித்தார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சொல்லுங்க சாமி அப்படின்னார் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு இடத்துல சிவலிங்கம் ஒன்று இருக்கு அந்த இடத்த யாரோ ஒரு நாசிகம் பேசுகிறவ அபகரித்து வச்சுட்டு யாரையும் அந்த பக்கமாக போக விட மாட்டேங்கிறா சிவலிங்கம் பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது அதனால நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி அவகிட்ட பேசி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ண வழி ஏற்படுத்தி கொடு அது போதும்னு சொல்லி அவர் அதுக்கு மேலே பேச விடாம உத்தரவு கொடுத்து அனுப்பிட்டார் அந்த பக்தருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தான் சொல்ல வந்த விஷயத்தை கேட்காமையே அனுப்பிட்டார் அவர் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுறது உச்சித்தம் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருந்தினார் அதுக்கப்புறம் மனசை தேத்திண்டு முதல்ல அவர் சொன்ன வேலையை முடிக்கலாம் அதுக்கப்புறம் அவரை பார்த்து நம்மளோட குறைய சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் பெரியவா சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தார் இருந்த உள்ளூர் நாசிக பிரமுகர்கிட்ட விஷயத்தை விளக்கி சிவனை பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன வழி ஏற்படுத்தி கொடுத்தா போறும்னு சொன்னார் தங்கிட்ட கேட்கறது காவல்துறை கண்காணிப்பாளருங்கிறதுனால மறுத்து பேச முடியாத அந்த நபர் நாளைக்கே நீங்கள் சொல்கிற வேலையை முடிச்சிடறேன் சார் அவங்க இனிமேல் டெய்லி வந்து பூஜை பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போன தாமஸ்க்கு தன்னோட கண்களையே நம்ப முடியல பல மாதங்களாக காணாமல் போன பையன் வீட்டில் உட்காந்துருந்தான் காவல்துறையினரை முடுக்கி விட்டு மூல முடுக்கலெல்லாம் சல்லடை போட்டு தேடின கூட கிடைக்காத பையன் தானாகவே வீட்டுக்கு வந்தது எப்படி தன்னோட மனசில் இருக்கிற குறைய சொல்லாமையே தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்ச உடனே அவரோட கண்களில் கண்ணீர் தழும்பித்து பெரியவாளை பார்த்து அந்த நாசிக நபர் சிவபூஜை பண்ணுறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒத்துண்டுட்டாருங்கிறத சொல்கிறதுக்காக மறுநாள் அவர் சங்கர மடத்துக்கு போனார் அவரை பார்த்ததுமே என்ன தாமஸ் பையன் கிடச்சிட்டானா அப்படின்னு புன்னகையோடு கேட்டார் பெரியவா சிவ பூஜை பண்ணுறதுக்கு நீ வழி ஏற்படுத்தி கொடுத்த அதனால் உன்னோட மனக்கூறை தீர்றதுக்கு நான் வழி ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருந்தது அவரோட வார்த்தைகள் மற்றவா மனசில் இருக்கிறத துல்லியமாக தெரிஞ்சுண்டு அதை நிறைவேற்றி கொடுக்குற கருணை வள்ளல் காஞ்சி மகான் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர